என்னுடைய குடும்ப தலைமையான வசதி அவர்களுடைய நினைவு படத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நிகழ்வுக்கு தலைமையாக எனக்கு
திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்போது இருந்தார்கள். வீட்டிலே கூட என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய தாய், என்னுடைய மாமா, பையப்பா மூலமாக வலியுறுத்துவார்கள். திருமணம் செய்வோர் வேண்டுமானால் பெரியாரை வைத்து கூட, பெரியார் தலைமையில் கூட இதை திருமணம் செய்ய அவர்கள் பெரியார் இல்லை, ஆனால் ஆசிரியர்கள் என்று சொல்லிதான் அவர்கள் பெரியார் என்று சொல்லியிருந்தார்கள். பெரியார்கள் கூட இதை திருமணம் செய்வோர், ஆனால் நம்ம சாமிகளை திருமணம் செய்யும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் என்னுடைய மாமாவின் பெரியப்பாடு என்று சொன்னேன், நான் மாப்பாடி வைக்க வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்கின்றேன், ஆனால் நம்ம சாமிகளை திருமணம் செய்கிறார்கள். காரணம், அந்த மாப்பாடி வைத்து செய்தாலும் கூட அது எப்போது நடக்காது, ஆனாலும் கூட அது ஒரு நாலு மணி நேரத்தில் சடக்காமல் முடிக்கிறது. ஆனால் சாமிகளை திருமணம் செய்தால் அந்த சாதி ஒழுங்கு எட்டி பேச்சாக இருக்கிறோம் என்ற நிலையில தான் சொன்னேன். அதற்கு பின்னால் என்னுடைய தொழிலான வசதி அவர்கள் பார்த்துக்கணும், அவர்களும் அவருடைய தந்தை அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி விட்டிருக்கிறார்கள். பல மாப்பிள்ளைகள் பார்த்தாலும் கூட அவர் எண்ணி மனதை வைத்துக் கொண்டு திருமணத்தை அவர்களுக்கு தந்தையுடைய பொருளை பார்க்காமல் சென்னைக்கே படித்து போய் அவர்களையாக எங்களை விளையாட்டி வந்தார்கள். அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தபோது நேரில் சென்று பேசினோம். அது வரைக்கும் வாழ்க்கையிலே பொது வாழ்க்கையிலே பெரியாரை ஆட்சி வாழ்த்தி 67 ஆண்டு இங்கே வந்திருக்கின்ற வேலுசாமி அவர்களும் ஒரு அண்ணன் சவுந்தரராசன் அவர்களும் அன்றைக்கு பெரியாருடைய கூட்டத்தில் சொல்வார்கள். வேலுசாமி அவர்கள் சைக்கிள் தான் வருவார், எங்களுடைய நிதி கண்டிப்பாக அவர் வேலையில் இருந்தார். ஆனால் அவரும் அந்த கூட்டத்திற்கு சென்று வருகின்ற போது புத்தகம் வாங்கி வருவார். அந்த புத்தகத்தை அந்த நிலையிலே அவர்களை விட்டுவிட்டு நான் மூன்று நாள் மாதம்
கடுமையான துன்பத்துக்கான வாழ்க்கையும் இரண்டாக அழைத்து பார்த்த வாழ்க்கையை அந்த வகையில் அவர்கள் வருமானத்தை ஈடுபாடு வருமானம் வருமானம்
விரிவாக சொன்னாங்க. அந்த வசதியான
பெரிய வளமாக பாதுகாப்பாக சுதந்திரமாக என்னை பொறுப்பிகளை கொடுத்து என்னுடைய பிள்ளைகளையும் இந்த வழியிலே வளர்ந்தார்கள். அவர்கள் நிச்சயம் அவர்களுடைய பெயர் புகழும் ஓங்கி அமைகின்ற வகையில் நான் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் சொல்லி வந்திருக்கும் நன்றிகளுக்கு நன்றி கூறுகிறேன். அன்னை பற்றியும் அந்த குடும்பத்தை பற்றியும் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக அதிகமாக பேசுவது இந்த மேடைதான். இதுவரை அவர்கள் நண்பர்களை வழிபடுத்தியிருக்கிறேன். அடுத்தபடியாக மாநில